ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நமது உடலின் சருமத்திற்கு ஏற்ற ஜூஸ் வகைகள் எவை என்பதை பற்றி தான். தற்பொழுது விண்டர் என்று சொல்லப்படும் குளிர்காலம் தொடங்கிவிட்டது. இதனால் நமது சருமத்தில் ஆங்காங்கே திட்டு திட்டான வெடிப்புகள், சொறி, சிறங்கு, தோல் தடித்தல், தோல் வெள்ளையாதல், சருமத்தில் வெள்ளை நிற படிமம் காணப்படுதல் என நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதனால் நமது அழகு கெட்டு போகிறது. அதை தடுத்து நமது சருமத்தை பொலிவுடன் வைத்து கொள்ள ஜூஸ் வகைகள் நமக்கு உதவுகிறது. அவற்றில் முக்கியமான முதல் 5 வகை ஜூஸ்களை பற்றி தற்போது பார்க்கலாம். அதன்படி முதலாவதாக குக்கும்பர் என்று சொல்லப்படும் வெள்ளரிக்காய் ஜூஸ். இதில் விட்டமின் ஏ, சி மற்றும் விட்டமின் கே உள்ளது. இதில் 95% நீர்ச்சத்து உள்ளதால் அது நம் சருமத்தை வறண்டு போகாமல் பாதுகாக்கிறது. இதன் விலையும் குறைவு என்பதால் இதை நாம் எளிதில் வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். இரண்டாவதாக கேரட் ஜூஸ். கேரட்டில் விட்டமின் ஏ உள்ளது. இது கண்களுக்கு மட்டுமல்லாமல் நமது சருமத்திற்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது. மேலும் நமது சருமத்தை பொலிவுடனும் மினுமினுப்புடனும் இளமையாக வைத்துக் கொள்ள இந்த கேரட் உதவியாக இருக்கிறது. இதன் விலையும் குறைவுதான். மூன்றாவதாக பீட்ரூட் ஜூஸ். இதில் வெள்ளரிக்கை போன்றே விட்டமின் ஏ, சி மற்றும் விட்டமின் கே உள்ளது. இது சருமத்திற்கு பொலிவு மற்றும் மினுமினுப்பை கொடுப்பதோடு சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகளை எளிதில் நீக்கி அழகு பெற செய்கிறது. இதன் விலையும் மிக மிக குறைவுதான். நான்காவதாக ஆப்பிள் ஜூஸ். இதில் விட்டமின் ஏ, சி, B1, B2 மற்றும் விட்டமின் B6 உள்ளது. பொதுவாக ஆப்பிள் சாப்பிட்டால் டாக்டரிடம் போக தேவையில்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஆப்பிள் ஜூஸில் மருத்துவ குணங்கள் அதிகம் இருப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய சருமத்தை அழகாக வைத்துக் கொள்ளவும் நாம் மிகவும் இளமையாக தோன்றவும் பெரிய அளவில் உதவுகிறது. இதன் விலை அதிகம் என்றாலும் வாரம் ஒரு முறையாவது இதை பருகு வந்தால் நமக்கு நன்மையே. கடைசியாக டொமாட்டோ என்று சொல்லப்படும் தக்காளி ஜூஸ். இதில் விட்டமின் சி உள்ளது. இது நம்முடைய சருமத்திற்கு பொலிவை கொடுப்பதோடு ஒட்டுமொத்த உடலுக்கும் பயன்படுகிறது. மேலும் நாம் இளமையாக இருக்கவும் இது உதவுகிறது. இதன் விலையும் குறைவு என்பதால் எளிதில் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். மேற்கண்ட அனைத்து ஜூஸ் வகைகளில் ஏதாவது இரண்டாவது வாரத்திற்கு இருமுறையாவது பருகி வந்தால் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் சருமத்திற்கும் பயன் கொடுக்கும். கிட்னி ப்ராப்ளம் உள்ளவர்கள் பழத்தில் விதைகளை நீக்கிவிட்டு அதன்பின் ஜூஸ் செய்து சாப்பிட்டு வந்தால் எந்தவித பிரச்சனையும் வராது. இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.